ஜேர்மனியில் விமான நிலையங்கள் முடக்கம். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து ரஷ்யா வெளியேறியது. உக்ரைனுக்கு அமெரிக்காவின் உதவி. அமெரிக்க சீன உறவில் விரிசல். அமெரிக்க அதிபர் ஐரோப்பா புறப்பாடு. உக்ரைன் கனடாவிடம் உதவி கோரிக்கை. ஒன்ராரியோவில் கோவிட் மரணங்கள் அதிகரிப்பு. பிரித்தானிய பிரதமர் சவுதி பயணம். இருபதாவது நாளாகவும் தொடர்ந்து நடைபெற்று வரும் உக்ரைன் ரஷ்ய போர் மிகவும் பாரதூரமான பொருட்சேதங்களையும் மனிதவள சேதங்களையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை போர்க்கள செய்திகள் அறிய தருகின்றன. இதுவரை ரஷ்யா மீது எண்ணற்ற தடைகளை விதித்து ரஷ்யாவை இயன்றளவு முடக்குவதற்கு முயற்சித்தது அமெரிக்கா உட்பட ஐரோப்பா. ஆனால் அடிபணியாத ரஷ்யா தொடர்ந்தும் உக்ரைன் மீது தாக்குதல் நடாத்தி வருகின்ற நிலையில் உக்ரைனுக்கு உதவி செய்தால் உலக யுத்தமாக மாறும் என ரஷ்யா எச்சரித்த நிலையில் அமெரிக்க அதிபர் 13.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களை மனிதாபிமான உதவியாக உக்ரைனுக்கு கையளித்துள்ளார். இந்த உதவித்தொகை போர் ஆயுதங்கள் கொள்வனவிற்கா அல்லது மனித இழப்புகளை ஈடு செய்வதற்கா என்பது பற்றிய தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கனடாவில் கோவிட் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட நிலையில் மக்கள் முகக்கவசங்களிலிருந்து முற்றாக விடுவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் கொரோனாவின் தாக்கம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் காணப்படுவதாக ஒன்ராரியோ செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் 16 மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் அதேவேளை 220 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த எண்ணிக்கை கடந்த ஒரு மாத கால பகுதியில் கணிசமான உயர்வை காட்டுவதாகும். எனவே மக்கள் சற்று அவதானத்துடன் செயல்படுமாறும் ஒன்ராரியோ அரசு மக்களை கேட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஐரோப்பிய போர் நிலைமைகளை குறித்து கலந்துரையாடுவதற்காகவும் ஐரோப்பிய நாடுகளின் எதிர்கால திட்டங்கள் குறித்து பேசும் முகமாகவும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஐரோப்பிய நாடுகளுக்கான பயணம் ஒன்றினை மேற்கொள்ள உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேற்படி பயணத்தின் போது ஐரோப்பிய நாட்டு தலைவர்களை நேரில் சந்தித்து முகமுகமாய் உக்ரைன் ரஷ்யா போர் நிலைமை குறித்து தெளிவாக முடிவுகள் எட்டப்படும் எனவும் இந்த பயணங்களின் முடிவில் அதிபர் பைடன் மார்ச் 24 நேட்டோ அமைப்பினையும் சந்தித்து ரஷ்யா மீது மேலும் விதிக்கக்கூடிய தடைகள் குறித்தும் அதேவேளை உக்ரைனுக்கான மனிதாபிமான உதவிகள் குறித்தும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படும் என செய்திகள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் ரஷ்ய போர் நிலைமை உக்கிரமாக சென்று கொண்டிருக்கின்ற சூழலில் ரஷ்யா சீனாவிடம் ராணுவ தளபாடங்கள் மற்றும் ஆயுதங்கள் போன்றவற்றை உதவியாக தருமாறு கேட்டுள்ளமையும் சீனாவும் ரஷ்யாவிற்கு உதவி செய்ய ஆயத்தமான நிலையில் அமெரிக்காவின் எச்சரிப்பு அண்மையில் சீனாவிற்கு கிடைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் அமெரிக்காவின் எச்சரிப்பை பொருட்படுத்தாத சீனா தனது உதவி ரஷ்யாவிற்கு இருக்கும் என உறுதியளித்துள்ள நிலையில் அமெரிக்க சீன உறவில் விரிசல்கள் ஏற்பட ஆரம்பித்துள்ளதாகவும் இந்த விரிசல்கள் எதிர்காலத்தில் மிக முக்கிய நிலைகளில் தாக்கத்தை செலுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன. ஐரோப்பிய நாடுகளின் ஒன்றிய குழுவிலிருந்து ரஷ்யா வெளியேறுவதாக ரஷ்யா செய்தி வெளியிட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக போர் தொடுத்துள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கத்துவம் இல்லாத நாடு ஒன்றினை ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கத்துவம் உள்ள நாடுகள் ஆதரிக்கின்ற அதேவேளை நீண்டகால உறுப்பினராக ரஷ்யாவிற்கு எதிராக தடைகளை அள்ளி எறிகின்ற நிலையில் மேற்படி ஒன்றிய கூட்டமைப்பிலிருந்து விலகிக் கொள்வதாக ரஷ்யாவின் வெளிவிவகார அமைச்சர் செர்ஜே லாவ்ரவ் கடிதம் மூலம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 20வது நாளாகவும் தொடரும் யுத்தத்தின் மத்தியில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கனடாவிடம் உருக்கமான வேண்டுகோளினை விடுத்துள்ளார். ஒவ்வொரு இரவுகளும் மிகவும் பயங்கரமானவையாக கடந்து செல்கிறது. ஐக்கிய நாடுகளின் தரவுகள் அடிப்படையில் 97 குழந்தைகள் இதுவரை மரணித்துள்ளார்கள். இந்த யுத்தம் உங்களின் ஊர்களில் நடைபெற்றால் எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து பாருங்கள். எங்களுக்கு அதிகமான உதவிகள் எதுவும் தேவையில்லை. எங்களுக்கு நீதி வேண்டும். எங்களுக்கு உண்மையான ஆதரவு தேவை. தயவு செய்து விமான எதிர்ப்பு மண்டலத்தை உக்ரைன் மீது பரவச் செய்யுங்கள் என உருக்கமாக வேண்டுகோள் ஒன்றினை விடுத்துள்ள நிலையில் மேற்படி கோரிக்கை கனடா பாராளுமன்றத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் உக்ரைனுக்கு சாதகமான முடிவுகள் சில எட்டப்பட்டதாகவும் மேலும் சில இறுக்கமான தடைகளை ரஷ்யா மீது விதிப்பதற்கு கனடா தயாராகி வருவதாகவும் மனிதாபிமான உதவிகள் சிலவற்றை உக்ரைனுக்கு வழங்க கனடா பாராளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் விமான எதிர்ப்பு மண்டலத்திற்கான ஒப்புதல் இன்னும் பெறப்படவில்லை என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் விமான நிலைய பணியாளர்களின் பணிப்புறக்கணிப்பு காரணமாக விமான சேவைகள் முற்றாக முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த திங்கட்கிழமையிலிருந்து தொடர்ச்சியாக ஹம்பர்க் விமான நிலையம், ஸ்டுட்கார்ட் விமான நிலையம், கார்ல்ஸ்ட்ருஹி விமான நிலையம், முனிச் விமான நிலையம் மற்றும்
பிராங்க்ஃபர்ட் விமான நிலையம் போன்றவற்றில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பணிப்புறக்கணிப்பு காரணமாக பயணிகள் மற்றும் சரக்கு விமானங்கள் பாரிய சிரமங்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேற்படி பணியாளர்களின் பணிப்புறக்கணிப்புக்கு சம்பள உயர்வு வழங்கப்படாமையே காரணம் எனவும் நீண்ட காலமாக கேள்வியில் உள்ள மனுத்தியாலயத்திற்கு 1.10 அமெரிக்க டாலர் சம்பள உயர்வு இன்னும் வழங்கப்படாமையினால் மேற்படி பணிப்புறக்கணிப்பு மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பணிப்புறக்கணிப்பினால் சுமார் 130 பயணிகள் விமானங்கள் தமது பயணத்தை முற்றாக ரத்து செய்திருப்பதுடன் 71,000 மேற்பட்ட பயணிகளின் பயணமும் தடைப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜோன்சன் அரசியல் பயணம் ஒன்றினை மேற்கொண்டு சவுதி அரேபிய முடிக்குரிய இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களை சந்திக்க உள்ளதாகவும் மேற்படி சந்திப்பின் போது பிரித்தானிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பில் பிரித்தானியாவின் நிலைப்பாட்டை விளக்குவதோடு சவுதி அரேபியாவின் நிலையினை கேட்டறிந்து கொள்வதுமாகும் என பிரித்தானிய பிரதமர் அலுவலக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.